ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 5வது ஒருநாள் போட்டி வந்து நடந்துச்சு. இதில் ஆஸ்திரேலிய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதை பற்றி பேசியிருக்க மகேந்திர சிங் தோனி, இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே விராட் கோலி தான், அவர் தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 5வது ஒருநாள் போட்டி வந்து நடந்துச்சு. இதில் முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி வந்து 272 ரன்களுக்கு 50 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. அதன் பிறகு கலந்திருந்த இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பந்து வச்சு சமாளிக்க முடியாம 237 ரன்கள் எடுத்த நிலையில 50 ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்துட்டாங்க. இதன் மூலமா ஆஸ்திரேலிய அணி 35 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி தழுவிட்டாங்க. இது பத்தி பேசியிருக்கிற மகேந்திர சிங் தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகக்கோப்பைக்கு முன்னாடி விராட் கோலி வந்து தனிமையா இந்திய அணியை வழிநடத்தணும், அதற்காக தான் எனக்கு வந்து கடைசி 2 போட்டிகளில் ஓய்வு வழங்கப்பட்டுச்சு. அதே போல இந்த தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அணியோட தேர்வு தான். கடைசி 3 போட்டிகளில் இந்திய அணியில் வந்து அதிக மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டுச்சு. இது வந்து ஒரு வீரரா ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாமல் போறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிச்சு. உலகக்கோப்பைக்காக அனைத்து வீரர்களுமே சிறந்த முறையில் தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்திய அணி வந்து இந்த மாதிரி ஒரு அணியை வந்து தேர்வு செஞ்சாங்க. ஆனால் அது வந்து நமக்கே ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்வியில் கோலியோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. அவர் வந்து சாதாரண நிலையிலேயே தன்னை வந்து ப்ரெஷர் ஆக்கிக்கிறாரு. அதன் மூலமாக அவர் வந்து ஒரு தெளிவான முடிவை வந்து அவரால் எடுக்க முடியலை. அவர் வந்து இன்னும் ஒரு கேப்டனாக இன்னும் நிறைய முதிர்ச்சி அடைய வேண்டியிருக்கு. ஒரு பேட்ஸ்மேனாக அவர் வந்து நிறைய சாதனைகளை பண்ணியிருந்தாலும் ஒரு கேப்டனாக கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு வந்து மகேந்திர சிங் தோனி வந்து சொல்லியிருக்காராம். அதே போல் 4வது போட்டி முடிந்த பிறகு விராட் கோலி பேட்டி அளிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு வந்து சக்தி இருந்துச்சுன்னா நான் மகேந்திர சிங் தோனியை என்னோட வாழ்நாள் முழுக்க என்னோட இந்திய அணிக்கு வந்து கீப்பர் அனுப்பாட்டிடுவேன், ஆனா அது வந்து என்னால முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதன் மூலமா கேப்டனா விராட் கோலிக்கு கண்டிப்பா ஒரு தோனியோட உதவி தேவைப்படுது அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயம். ஆனா உலக கோப்பைக்குள்ள இந்திய அணி வந்து ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கண்டிப்பா கோப்பையை கைப்பற்றுவாங்க அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே வந்து எதிர்பார்க்கறாங்க. அது நடக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.